சிவாய நம. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசி மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேஸ்வரன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு அற்புதமான தலைப்பிலே ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முக்கியமான நபரிடத்திலிருந்து ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், நெருங்கிய நண்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம போடக்கூடிய எல்லா பதிவுகளுக்கும் அவங்க பார்த்து பதில் சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்களிடத்துல இருந்து எனக்கு ஒரு பதிவு வந்தது, சார் இந்த கம்பளி கயிறு படிகாருக்கள் இதனுடைய பயன்பாடு பற்றி ஒரு பதிவை சொல்லுங்கள். ஏன்னா திருஷ்டிக்கு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க, பூசணிக்காய் சுத்தி போறது, எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, அமாவாசையான பூசணிக்காய் உடைக்கிறது, கால் டெய்லி கல்புரம் ஏத்துறது, இப்படியா பல பேரும் பல விதமான திருஷ்டிகளை பற்றி சொல்கிறார்கள். ஆனா ஒரு காலத்துல இந்த கம்பளிக்கயிறு படிகாரக்கல் அப்படிங்கிறது, படிகாரக்கல் கம்பளிக்கயிறுங்கிறது ஒரு செட்டா இருந்தது. இதனுடைய தாக்கம் ரொம்ப 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 மறைஞ்சு போச்சு. இப்போ அதனுடைய பயன்பாடுகளையும் அதனுடைய அருமை பெருமைகளையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சாமி. ஏன்னா அதனுடைய தேவைகள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய மகத்துவங்களை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, அப்பதான் அனைவருக்கும் அது பயன்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்ல, நிச்சயமாக அது ஒரு நல்ல செய்தியாக தகவலாக அமையும் என்கிற அடிப்படையிலேயே இந்த திருஷ்டியின் போக்கும் படிகாரக்கல் கம்பிளி கயிறு செட் அப்படிங்கிற ஒரு பதிவை இடுகின்றேன். நாம நிறைய கடைகள்ல பார்த்திருப்போம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப ஏன் இப்ப கூட சரிதான், நிறைய லாரியோ ஒரு ஆட்டோவோ எந்த ஒரு வண்டி வாகனங்கள் போனாலும் அதுல ஒரு கம்பிளி கயிறும் அடியில ஒரு படிகாரக்கல்லும் அதில் வந்து ஒரு சிகப்பு கலர் நூலில் கட்டப்பட்டு இருக்கும். இதனுடைய காரகத்துவம் என்ன, இதனுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அது எதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டும், உண்மையிலேயே அது திருஷ்டியை போக்குமா? இன்னும் வேடிக்கையாக சொல்லணும்னா ஒரு படத்தில் விவேக் கூட சொல்லுவார், அவ்வளோ பெரிய லாரியை வச்சிருந்தோம்ல, கடைசியில் என்ன சைக்கிளில் போக வச்சுட்டியே, ஏண்டா இவ்வளோ 1000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஓடாத வண்டியாடா, ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஓடப்போகுது அப்படின்லாம் கூட விவேக் அந்த படத்துல கேட்பார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து அறியாமையில கேட்டு கேட்டே அது கடைசியில் அவருக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சு. ஆகையினால ஆரம்பம் அங்க போக வேண்டும். ஸோ இந்த படிகாரக்கல்ல உண்மையிலேயே இந்த படிகாரக்கலுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ உண்டு. ஆனால் படிகாரக்கல் என்று சொன்னாலே அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சக்தியும் டிராவல் பண்ணிச்சனாக ஒரு படிகாரக்கல் இருக்கு. நீங்க வேண்டுமானால் அது கூட 1 கிராம் தங்கத்தை வச்சு பாருங்க, நிச்சயமா ஒரு 48 நாளுக்குள்ள அந்த தங்கம் வந்து தேஞ்சு போயிருக்கும் அல்லது எலாபரேட் ஆயிருக்கலாம், தங்கத்துடைய அளவு குறைந்திருக்கும். எளிமையா சொல்லணும்னாக்க ஒரு ஸ்படிகம் இருக்கு, ஒரு ஸ்படிகத்தையும் இந்த படிகாரக்கல்லையும் வச்சு பாருங்க, அந்த ஸ்படிகத்துடைய எடை அளவு குறைந்திருக்கும். அப்ப என்ன இதனுடைய அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, படிகாரக்கல் எங்க இருக்கோ அதுக்கு முன்னாடி எந்த பொருள் வந்து நிற்குதோ அதுலேருந்து பாதி சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, இறையாற்றல், எனர்ஜி, பவர் இந்த படிகாரத்துக்கு உண்டு. ஒரு தங்கத்தையே நீங்க படிகாரத்து மேல வச்சாலும் ஒரு மண்டலத்துல அந்த தங்கத்தின் எடை குறையும். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்போ அந்த படிகாரக்கல் இருக்கிற இடத்துல அந்த படிகாரக்கலுக்கு முன்பாக எந்த ஒரு ஆற்றலும், ஒரு பொருளோ, ஒரு உணர்வோ, ஒரு சக்தியோ, ஒரு எண்ணமோ எது கிராஸ் பண்ணித்தனாலும் தீய சக்திகள் வருதுன்னா அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டக்கூடிய, தனக்குள்ள வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கவங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை அந்த படிகாரத்துக்கு உண்டு. இது படிகாரத்தின் சிறப்பு. திருஷ்டியில முதன்மை வாய்ந்தது அந்த படிகாரக்கல் தான். இந்த படிகாரத்தை வச்சு இன்னும் என்னெல்லாம் செய்யற நிறைய மந்திரங்கள், மாந்திரீக வேலைகள் செய்யக்கூடியவர்கள், தீமையான விஷயங்கள் செய்வினைகள் செய்யக்கூடியவங்கெல்லாம் அந்த படிகாரத்தை யூஸ் பண்றது உண்டு. காரணம் என்னன்னா அதுக்கு அந்த அளவுக்கு போய் நின்னு பேசக்கூடியது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணலாம் அந்த படிகாரக்கல்ல வச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த படிகாரக்கல். அதை வந்து கம்பளி கயிறு
அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கால புருஷனை அது குறிக்கின்றது. கால புருஷன்னா யாருங்க? தர்மராஜன். தர்மராஜன்னா யாருங்க? யமன். ஓகேவா? கால புருஷன் என்று சொன்னால் யமனை அல்லது தர்மராஜனை அது குறிக்கக்கூடியது. அது சனி பகவானாவும் நீங்க எடுத்துக்கலாம். கருப்புன்னு சொன்னா காலன்னு சொன்னா யார் வந்துடுவாங்க? சனி பகவான் உடனே அந்த இடத்துல வந்துடுவார். அப்போ பரிகாரக்கல் என்பது எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் அதை கிராஸ் பண்ணி வெளியில போக கூடாது, தனக்குள்ளே இழுத்து அடக்கி வச்சுக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்ப பரிகாரக்கல் இருக்கும் இடத்தில் அது தன்னை நம்பி இருக்கவர்களை காப்பாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இவ்வளவுதான் விஷயம். எந்த வீட்டுல படிகாரக்கல் இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கலாம், அங்க வரக்கூடிய சங்கடங்களை எல்லாம் அந்த படிகாரக்கல் இழுத்து வைத்துக் கொள்ளும். இதுதான் அதில் உள்ள கான்செப்ட் ஃபார்முலா. இத இப்ப வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த படிகாரங்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கத்தாழையோட சேர்த்து வச்சு கட்டி நீங்க பாத்திருப்பீங்க. கத்தாழைக்குன்னு தனியா ஒரு இறையாற்றல் உண்டு, ஒரு சக்தி உண்டு. அதே சமயத்துல அதை வந்து தேங்காவோடு அல்லது வந்து ஊமத்தங்காயோடு சேர்த்து வச்சு கட்டி பார்த்துருக்கலாம். ஸோ இந்த ஊமத்தங்காய் பிளஸ் வந்து அந்த வில்வக்காய் பிளஸ் வந்து கத்தாழை, இதை மூணுத்துடைய காம்பினேஷன், இதனுடைய பெருமைகளை நம்ம வேற ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த படிகாரக்கல்லை பத்தி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ இந்த படிகாரக்கல்லை பொறுத்தவரையில் நிச்சயமாக கடுமையான திருஷ்டி, கடுமையான திருஷ்டி, அளவில்லாத திருஷ்டியை கூட எளிமையாக விளக்கக்கூடியது இந்த படிகாரக்கல் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த படிகாரக்கல் எங்கெல்லாம் கட்டுறீங்களோ, அது கடையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஆபீஸாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம். நம்முடைய இந்து தர்மம் முட்டாள் தர்மம் கிடையாது, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேரு அதை பத்தி அவதூறா பேசி பேசி பேசினவங்க வீணா போனதுதான் உண்மை. தர்மம் இன்னும் உயர்ந்துதான் நிக்குது, தர்மம் இன்னும் வளர்ந்துதான் நிக்குது. யாரெல்லாம் நம்மள முட்டாள், நம்முடைய தர்மத்தை யார் முட்டாள் என்று சொன்னார்களோ, பேசியவர்கள் முட்டாளாகிவிட்டார்கள், ஏமாந்து விட்டார்கள் என்பதுதான் காலம் நமக்கு எடுத்து காட்டிய நிதர்சனமான உண்மை. ஆகையினால நம்முடைய இந்து தர்மம் உயர்ந்த தர்மம், முட்டாள் தர்மம் கிடையாது. இது மூட நம்பிக்கை கிடையாது. சார் ஒரு வேர் பேசுது சார், ஒரு மரம் பேசுது சார், எப்படி பேச முடியும்? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காமிச்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு அதை தானே நீங்க எடுத்து ஃபாலோ பண்றீங்க. எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும், இது ஏமாற்று வேலை இல்லை. ஆகினால இந்த படிகாரக்கல் வண்டி வாகனங்களை கட்டினாலும் சரிதான், அதிலே சங்கு சேர்த்து கட்டுறது இருக்கு. அது நிறைய அதனுடைய அடையாளங்கள் வந்து நாம வர்ணிச்சுட்டே போகலாம். பேஸா இருக்கிறது படிகாரக்கல் பிளஸ் வந்து கம்பளி கயிறு செட், இவ்வளவுதான். அதுல சங்கு சேர்க்கிறதோ, எலுமிச்சம்பழம் சேர்க்கிறதோ, ஊமத்தங்கா சேர்க்கிறதோ, கத்தாழை சேர்க்கிறதோ, இதெல்லாம் அதனுடைய வளர்ச்சிகள், அவங்க அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுக்கு அவங்களுடைய குருநாதர் காட்டிய வழிமுறைகள். அவங்களுக்கு குருநாதர் சொல்லியிருப்பார், இதோட சங்க சேரு, இவங்களுக்கு இது நல்ல தரும். அதெல்லாம் ஜாதக கர்மா. அப்போ வீட்டு வாசல்லையாகட்டும், கடைகளாகட்டும், இது எப்பேற்பட்ட தொழில் நிறுவனங்களாகட்டும், வண்டி வாகனங்களாகட்டும், அது சொகுசுக்காரா இருந்தாலும் சரிதான், கம்பளி கயிறு படிகார செட்டு நிச்சயமாக எப்பேற்பட்ட திருஷ்டியும் விளக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருக்கும். அந்த கம்பளி கயிறு படிகார கல்லை வாங்கி அணிந்து அனைவரும் எல்லா விதமான திருஷ்டிகளிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பணிகள் உங்களை சந்திக்க, நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வரலாறு.